மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷராசி நேர்களே, 12 ராசிகளில் முதலாவதாக வரும் ராசி மேஷம். அஸ்வினி, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்கள் எதற்கும் அலட்டிக்கொள்ளாத மனமும் போற்றினாலும் தூற்றினாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளும் மனநிலையை பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். கற்பனை திறனும் புத்திசாலித்தனமும் எதிலும் வென்றாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உறுதியும் கொண்டவர்கள். மேஷராசிக்காரர்கள் தனது சுய சாமர்த்தியத்தால் எல்லா பணிகளையும் சிறப்பாக முடிக்கும் தகுதி பெற்றவர்கள். சாமர்த்தியத்தால் மற்றவர்களை தன் வழிக்கு கொண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் இவர்கள். பிறரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்பாமல் சுதந்திரமாக செயல்படும் மனப்போக்கு மிக்கவர்கள். மேஷராசி ஆண்கள் தலைவர்களாக, கூட்டத்தை வழிநடத்துபவர்களாக, தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கூறினால் அதற்கு மறு பேச்சு இருக்காது என்னும் அளவிற்கு வார்த்தைகளில் கம்பீரம் இருக்கும். நீலவானில் வண்ணக்கோடு தீட்டி சீறி பாயும் ஒளிமயமான விண்மீனை போன்றவர்கள் மேஷராசியில் பிறந்த பெண்கள். எதையும் சாதிக்கும் துடிக்கும் ஆற்றல் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். மேஷராசியில் பிறந்த பெண்கள் சுறுசுறுப்பான ஆளுமை கொண்டவர்கள். மேஷராசியில் பிறந்த பெண்களில் 50% பேர் அமைதியான சுபாவத்துடனும், 50% பேர் சற்று அடாவடித்தனமாக பிடிக்காததை எதிர்க்கும் சுபாவத்துடனும் இருப்பார்கள். முழு நிறைவுடன் சுடர்வீகம் தன்னிகரற்ற நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பவர்கள் மேஷராசி பெண்கள். மேஷராசி ஆண்கள் அழகிய கூர்மையான வட்ட வடிவ கண்கள் கொண்டவர்கள். மேஷராசி ஆண்கள் கலகலப்பாக பேசும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் இவர்களை சுற்றி எப்போதும் நண்பர்கள் குழாம் கூடியிருக்கும். மேஷராசி ஆண்களில் மிகவும் அதிகப்படியாக பேசுவோர் 80%தான். மீதம் 20% பேச வேண்டியதை மட்டும் பேசுவார்கள். இவர்களின் பேச்சில் லேசான அச்சுறுத்தலும் இருக்கும். இவர்களது பாணி கரடு முரடானதாக இருக்கும். சவால்களை எதிர்நோக்கும் துணிவு மிக்க மேஷராசி ஆண்கள் புதுமை விரும்பிகளும் கூட. ஒவ்வொரு நாளையும் புதிதாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் கொண்டவர்கள். இவர்கள் இயற்கையாகவே பிறக்கும் போதிலிருந்தே தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக வளர்வார்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவும் இவர்களை பாதிக்காது. நடப்பதெல்லாம் நன்மைக்காக என்று நினைப்பவர்கள். வாழ்வில் தோல்வியை எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து படிப்பினையை பெற்று தீவிர முயற்சியுடன் மீண்டு விடுவார்கள். வாழ்க்கையில் திட நம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள். பொதுவாக மேஷராசி ஆண்களின் இல்லறத்தில் இனிமையே மேலோங்கி இருக்கும். வாழ்வின் லட்சியத்தை அடைந்து தடைகளை தகர்க்க வேண்டும் என்ற மன உறுதி கொண்டவர்கள். எனவே லட்சியம், குறிக்கோள், இலக்கு இவற்றின் கலவையான முயற்சி கொண்டவர்கள். வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் என்பதால் தாங்கள் கொண்டுள்ள லட்சியத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். மேஷராசி ஆண்கள் தங்களுடைய இலக்கை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபடும் போது மேஷராசி ஆண்கள் திடமான மனம் கொண்டவர்கள். முடிவெடுக்கும் திறன் மிகுந்தவர்கள். லட்சியத்தில் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பதால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் திறன் இவர்களிடத்தில் உண்டு. எனவே தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பொதுவாக மேஷராசி ஆண்களிடம் தொழிலறிவு மிகுந்து காணப்படும். எனவே இவர்களில் பலர் பெரிய தொழிலதிபர்களாக திகழ்வார்கள். தமக்கு என்ன வேலை, எதில் விருப்பம் என்பதை தாமாக முடிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் மேஷராசி ஆண்கள். ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் விருப்பு வெறுப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே மற்றவர்கள் இவர்களின் கருத்துக்களுடன் எளிதில் ஒத்து போய்விடுவார்கள். இவர்கள் மிகுந்த ஈகோ குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அது சட்டென்று தெரியாது. பிறர் இவர்களை அவமதிக்கும் போதுதான் அது வெளிப்படும். விமர்சனங்களை வெள்ளந்தித்தனமாக எதிர்கொள்வது போன்ற சூட்சுமம் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். மேஷராசி ஆண்கள் இயற்கையிலேயே சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள். எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டாலோ முழுமையாக நம்பிவிடுவார்கள். இதனால் தங்கள் வாழ்க்கையில் இவர்கள் நிறைய நம்பிக்கை துரோகிகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அச்சமற்ற மனம் மற்றும் தன்முனைப்பு மேஷராசியில் பிறந்தவர்களின் ஆளுமையோடு இணைந்திருக்கும். அவர்களது உலகத்தின் அச்சாணி அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் மேஷராசிக்காரர்கள் உறுதியாக இருப்பார்கள். பிறர் என்ன நினைத்தாலும் சரி, தன் சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கு மிக முக்கியம். எங்கும் எதிலும் தீவிரமாகவே இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் தீவிரவாதிதான்.
காதலாகட்டும் கோபமாகட்டும் அது தீவிரமானதாகவே இருக்க முடியும். மேஷ ராசி பெண்கள் அழகாக கவர்ச்சியான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளே அவர்களது கம்பீரத்தை எண்ணத்தை பிறருக்கு எடுத்து சொல்லும். பொதுவாக அத்தனைக்கும் ஆசைப்படுபவர்களே மேஷராசி பெண்கள். இதில் சிலரது ஆவலை பேராவல் என்றே அழைக்கலாம். சவால்களை சந்திக்க தயங்காதவர்கள் என்பதால் மேஷராசி பெண்கள் மிக உயர்ந்த கனவுகளையே காண்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் இலக்குகள் குறித்து கனவு காண்பது மட்டுமல்லாமல் அவற்றை திட்டமிட்டு நனவாக்கும் திறனும் அவர்களிடம் உள்ளது. மேஷராசி பெண்களில் சற்று அடாவடித்தனமான பண்புடையவர்கள் ஆண்களைப் போன்றே என்னிடம் வாழாட்டதே என்ற முகபாவனையுடன் சற்றே அதட்டல் அழகுடன் நடந்து கொள்வது வழக்கம். அதே சமயம் மென்மையான பண்புடையவர்கள் பெண்மை கேற்றவாறு நீண்ட கூந்தலை உடையவராகவும் கணுக்காலையும் மூடிய உடைகளை விரும்பி உடுத்துபவராகவும் இருப்பது வழக்கம். மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் தன்முனைப்பு மற்றும் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அவ்வப்போது அடிபணிந்து விட்டு கொடுத்து போகும் முறையை கடைபிடிக்கவும் தயங்க மாட்டார்கள். மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் கடமை, ஆற்றல் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்கள். எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் அதை மிகச்சிறந்த வகையில் சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பு அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். செய்யும் தொழில்கள் அனைத்தும் சிறந்த வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக இவர்கள் பிறருடன் போட்டி போடுவதில்லை. மாறாக தங்களது சொந்த மனசாட்சியை திருப்திப்படுத்தும் விதத்தில் நேர்த்தியாக செயல்படுவதில்தான் இவர்கள் முழு கவனமும் இருக்கும். ராசிக்கல் என்றவுடன் சிலர் அதிர்ஷ்டக்கல் என்று எண்ணிவிடுகிறார்கள். அதிர்ஷ்டக்கல் என்பது வேறு. ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ஏற்ற மாதிரியான கல்லை தேர்வு செய்து அணிவதுதான் அதிர்ஷ்டக்கல். இது அந்த ராசிக்குரிய கல்லிலிருந்து மாறுபட்டிருக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு புதன் தசை நடக்கிறது எனில் அவரை மரகதம் அணிய செய்வார்கள். கேத தசை நடந்தால் வைடூரியம், சுக்கிர தசைக்கு வைரம், சூரிய தசை என்றால் ரூபி, சந்திர தசை என்றால் முத்து, செவ்வாய் தசைக்கு பவளம் என்று ஒவ்வொரு தசைக்கு என்று பிரத்யோகமாக ஒரு கல்லை குறிப்பிடுவார்கள். இதைத்தான் அதிர்ஷ்டக்கல் என்று சொல்கிறோம். தவிர ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும் கிரகத்தை வலுப்படுத்துவதற்காக எந்த கிரகம் நீச்சமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ற கல்லை அணிய வேண்டும் என்று கூறுவார்கள். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மேஷ ராசிக்கு பவளம். ஆக அந்தந்த ராசிக்கு எந்த கல்லை அணிந்தால் என்ன பலன் உண்டாகும் என்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பவளம் அணிவது மிக நல்லது. பவளத்தை ஆண்கள் பெரும்பாலும் மோதிரமாக உபயோகப்படுத்துவார்கள். பெண்கள் பவளத்தை மாலையாக கோர்த்தோ, மோதிரத்தில் பதித்தோ அல்லது வளையல்களில் பதித்தோ அணிந்து கொள்வது வழக்கம். சாஸ்திரங்களில் பவளத்தை திருமாங்கல்யத்தில் சேர்த்து அணியும்படி சொல்லப்பட்டிருந்தால் பலர் திருமாங்கல்யத்திலும் சேர்த்து அணிந்து கொள்ளும் வழக்கம் உள்ளது. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருப்பது விஞ்ஞான பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது. அதே போன்று பவளம் அணிந்தால் கல்லீரல் கோளாறை அகற்றும் தன்மையுடையதாம். பவளம் என்பது கடலில் வாழும் ஓர் உயிரினத்தின் ஓடுதான். பவளம் பெரும்பாலும் இந்தியாவில் கடலோர பகுதியில் கிடைக்கிறது. அதற்காக நாம் பவளத்தை தேடிக்கொண்டு கடலில் இறங்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து நகை கடைகளிலும் பவளம் கிடைக்கும். ஒரு சிறு பவளம் சுமார் 100 ரூபாய் அளவிலேயே கிடைக்கும். தரமான பவளமானது மேலே சற்று ஈரப்பசை உள்ளது போல காணப்படும். மழமழப்பாகவும் இருக்கும். கோவை பழம் போல் சிவந்த நிறத்தில் இருக்கும் பவளம் நல்ல பவளம். மேலே தொட்டு பார்த்தால் மேடு பள்ளம் இல்லாமலும் விரிசல் எதுவும் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் பவளம் அணிந்தால் தடைப்பட்ட பலன்கள் தேடி வரும். உதாரணமாக எந்த பதவியை எடுத்துக்கொண்டாலும் நாம் உழைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் மனம் வருத்தப்படும். உள்ளுக்குள்ளேயே குமைந்து குமைந்து உடல் ரீதியான வேறு பல தொல்லைகளுக்கு அடிகோலும். பவளம் அணிவதால் தடங்கள் நீங்கி தடைப்பட்ட பதவி உயர்வு நம்மை தேடி வரும். வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் பொதுவாக ஒரு சலிப்பு இருக்கும். திருமணமாகி 13-15 வருடங்கள் கழித்து திரும்ப திரும்ப ஒரே முகத்தை பார்க்க வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு சலிப்பு வரும் அல்லவா? அதுபோல வேலையிலும் தொழிலும் கூட ஒரு சலிப்பு வரும். ஒரே மாதிரி வேலை செய்வதால் வரும் சலிப்பு இது. வாழ்க்கையில் இயல்பாகவே கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கவில்லையோ என்கிற வருத்தம் வரும். அந்த வருத்தத்தை போக்கி வாழ்க்கையில் வளம் கொடுக்கக்கூடியது இந்த பவளம்.
எந்த ஒரு வேலையிலும் ஊக்கமும் உற்சாகமும் இருந்தால்தான் அதில் சாதிக்க முடியும். நம்மிடம் உள்ள ஒரு பெரிய குறை வேலையின் தொடக்கத்தில் இருக்கும் வேகம் போக போக குறைந்து கொண்டே வருவது. இதை குறையாக சுட்டிக்காட்டவில்லை. ஊக்கமில்லாத சூழ்நிலையில் நீங்கள் தவிக்கும் போது பவளம் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதற்காகத்தான் சொன்னேன். எந்த ஒரு காரியமானாலும் உற்சாகம் இருந்தால்தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். பவளம் இன்னும் எதிர்பார்க்காத பலன்களை எல்லாம் தரவல்லது. பவளம் அணிவதால் உண்டாகும் கூடுதல் பலன்களையும் பார்க்கலாம். சகோதரன் அல்லது சகோதரி பகை விலகும். செவ்வாய் பூமிநாதன் என்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட சண்டை சச்சரவு மறையும். வியாதிகளில் தோல் சார்ந்த அலர்ஜி போன்ற ஒவ்வாமை நோய்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது பிளட் பிரஷர் போன்றவை மறையும். பவளத்திற்கு எப்போதுமே குளிர்ச்சியான தன்மை உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதால் சரீரத்திற்கு குளிர்ச்சி அளிக்கும். மேஷராசிக்காரர்கள் அனைவரும் பவளத்தை அணிந்து கொள்ளலாம். இருப்பினும் என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் பவளத்தை அணிந்து கொண்டால் என்ன சிறப்பான நன்மைகள் விளையும் என்பதை பார்க்கலாம். நிலம் வாங்கி கட்டிடம் கட்டி விற்கும் துறையில் இருப்பவர்கள், வீடு கட்ட தேவையான செங்கல் மணல் போன்றவை விற்பவர்கள், சிவப்பு நிற சம்பந்தப்பட்ட வேலை செய்வர்கள், தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்கள், இராணுவம் எரிபொருள் சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், பட்டாசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள், சகோதரர்களுடன் இணைந்து கூட்டாக தொழில் புரிபவர்கள், இவர்களெல்லாம் பவளத்தை உபயோகப்படுத்துபவர்களேயானால் உடல் குளிர்ச்சி, தன பிராப்தி, சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுபடுதல் போன்ற நற்பலன்களை தவறாமல் பெறுவார்கள். மேஷராசி பெண்களுக்கான பிரத்யோகமான பலன் என்னவென்றால், இவர்கள் இதை அணிவதால் மாங்கல்ய பலம் பெருகும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் மற்றும் பிற தோஷங்கள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகும். மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தால் விலகும். கர்ப்பப்பை கோளாறு இருந்தால் சரியாகும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அந்த நிலைமை மாறி ஒற்றுமை நிலவும். என்ன நேர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.